ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து போதமலைக்கு வந்து ரெண்டாம் நாள் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 8-9 மணி இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கிறோம்னா, ஒரு ஒரு ஃபார்மில் வந்து விவசாய பண்ணையில் வந்து இங்கே வந்து பன்றி வந்து கசாப்பு போடுறாங்க. இது வந்து வளர்ப்பு பன்றி, இங்கே கொண்டு வந்து காட்டில் வச்சு வளர்த்துறாங்க. அதை கசாப்பு போடுறாங்க, அங்கே போய் வாங்கி அந்த கறியை சமைச்சு சாப்பிட்லான் இருக்கிறோம். லெட்ஸ் கோ. இன்னொன்று, அது வந்து வளர்ப்பு பன்றி தான், வனவிலங்குகள் இருக்கிற அந்த பன்றி கிடையாது. இந்த பன்றி இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, இவங்க வந்து கீழே நம்ம பிளேஸில் இந்த பன்னி வாங்கிட்டு வந்து, குட்டியை வாங்கிட்டு வந்து இங்கே வளர்த்துவாங்க. வளர்த்தி அவங்களுடைய இறைச்சி தேவைக்காக கசா போட்டு விற்றுருவாங்க. அவங்களுக்கு எடுத்துவாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு விற்றுருவாங்க. இது வந்து எல்லா ஒவ்வொரு காட்டுக்காரங்களும் இந்த மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னென்னா, கயிலத்தில் கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பயிர், அதாவது காட்டில் வெள்ளாமல் பண்ணியிருந்தாங்கன்னா பன்னியை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் ஒரு கசா போடுறத தான் வந்து கறி கேட்டிருக்கிறோம், சாப்பிட சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இப்படி துண்டு மடி தோல் வச்சுக்கோங்க. காட்டி போலாமா? எது இப்படி ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இங்கதான் வந்து கசா போட்டு கறியில கழிக்கிற இடம். ஐபோன்ல ஒரு ஸ்கிராச் போட்டமா? அவர் அந்த தோட்டத்துல வந்து மாம்பழம் ஒண்ணு தின்னாரு. இன்னொரு தோட்டத்துக்கு வந்து ஒரு பலாப்பழம் ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நன்றிண்ணா. ஜோடி குட்டியெல்லாம் கொண்டு வர மாட்டீங்க? ஒரு ஒரு குட்டியாதாங்களா? குட்டி கொண்டு போய் மேயும். இப்போ அடுத்தது நீங்கள் ஒரு குட்டி கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா, அது ஒரு 3-4 மாதம் கழிச்சு வளர்ந்தோடனே மறுபடி வெட்டுவீங்களா? இப்போ 6 மாதம் கொட்டையில் தான் கசா போடுவீங்களா? அப்படிங்களா? இந்த வில்லேஜ் சைடு வந்து கறி எல்லாம் கலந்து ஒரு கூறு கட்டி தான் விற்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே எல்லா பொருளும் கிடைக்கணும். நுரையீரலே, ஈரலே, எலும்பு, அப்புறம் கறி, எல்லா பொருளுமே எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே கரெக்டாக பிரித்து ஈவனாக கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்கன்னா, கறி ஃபுல்லாக அதில் இருக்கிறது. இந்த பக்கம் பாருங்க, எலும்பு எடுத்து வச்சிருக்காங்க, தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க, வாறு தனியாக இருக்குது. இப்போ என்னன்னா, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேட்டுருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அத்தனை கூறு போட்டுவிட்டு எல்லா கறியும்
தச்சிருவாங்க. எலும்பு, வாறு, அப்புறம் நுரையீரல், ஒவ்வொரு இதுமே போட்டு விட்டு அந்த கூரை எடுத்து தான் செல் பண்ணுவாங்க. பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கூரை ரெடி பண்ணணும் காட்டுறேன் பாருங்க. சொல்லுண்ணா, காது கேட்டுச்சா இல்லையா? ஒரு கூரை ரெண்டா பிரிச்சு விடுங்க, அப்பதான் கத்தா இருக்க. நீங்க ஊர்ல கம்மியா தான் இருக்கும். அப்புறம் அப்புறம் இவர் தாங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பன்றிக்கறி வறுவல் குழம்பு வைக்கிறது வந்து அம்மா தான் பண்றாங்க. அது அவங்களுடைய ஒரு வில்லேஜ், அவங்க ஆத்தென்டிக் என்ன ஸ்டைலோ முழுக்க முழுக்க அவங்களுடைய ஸ்டைல்ல கிராமத்து ஸ்டைல பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து பூண்டு நுணுக்கிட்டு இருக்காங்க. இது அம்மா என்னென்ன நுணுக்கு சொல்லிருக்குமா? இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பெருவெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு இதுல போட்டு நுணுக்கி அப்படியே கறியில் போட்டு விட்டு வணக்க கூடாது. எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்த கூடாது, எண்ணெய் ஊத்த கூடாது, அப்படியே வணக்கணும். குடல கறிக்கு தண்ணி தண்ணி தண்ணி, இது வந்து உரல் மாதிரிங்க, கறிக்கு உரல் மாதிரி. அதெல்லாம் மரத்துல மரத்துல செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. விலா மரம், அது விலா மரம் பாருங்க. எவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு வெயிக்கலாங்க. மிளகடி மஞ்சத்தூள், கருவேப்பிலை தழை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், எல்லாம் ஒன்னா போட்டு தாளிச்சு விட கூடாது. அப்படி ஒன்னா போட்டு வணக்கிடுறோம். வணக்கிடுறோம். வணக்கலாம், சூப்பரா இருக்கும். சாம்பார் சாப்பிட்டு சாப்பிடலாமா? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த பாத்திரம் வந்து போட்டேன்னு 35 வருஷமா இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. 35 வருஷமா இந்த பாத்திரம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் இது. என்னோட பொறுப்புங்க, யாருமே செய்ய முடியாது. ஓகேங்க, இதுதான் சாமரிசி. இன்னைக்கு இதுதான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. சிறுதானிய சாமரிசி அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இங்க வச்சிருந்தாங்க, அதுக்குள்ள குக் ஆயிருச்சு, வெந்துருச்சுங்க. ஒரு உலை கொதிச்சுட்டு அரிசி போட்டாங்க, இப்போ 5 நிமிஷம் கூட முடியல, அதுக்குள்ள இப்போ வடிக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக ரெடி ஆகுங்க, ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. அழுது பிள்ளைக்கு சோறாகும், அழுது பிள்ளைக்கு சோறாயிருமா? பிள்ளைக்கு சோறாயிரும், அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே நிமிஷமா. வா, அவங்க கறி வந்து நீங்கள் செய்யுங்க. நல்லா இருக்குங்கம்மா சாப்பாடு, பல பலன்னு தான் இருக்கு. ஆமாம், பல பலன்னு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த சாமரிசி வடித்தோம் இல்லைங்களா, அந்த வடித்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அரிசி கஞ்சி குடிச்சிருப்போம், சாம்ப கஞ்சி எப்படி ட்ரை பண்ணுவோம். இரும்பு சத்துங்கம்மா? ஆமாம், அரிக்கீரை சிறுக்கீரை எப்படி சாப்பிட்டா சத்து வருதோ அதே மாதிரி ரத்தம் வரும், சத்து வரும். ஓ, அதான் இப்போ கஞ்சி பார்த்தா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கலர் இருக்குதுங்க. சூப்பராக இருந்துச்சு கஞ்சி. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க, வாங்க வாங்க. சாமரிசி கஞ்சி நல்ல மணம், அருமையாக மணக்கு. சத்தத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கறி, இப்போ வந்து கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த கறி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரத்தத்தை போட்டு ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. பார்ப்போம். அது கொஞ்சம் ஏ தண்ணி வேண்டாம், தண்ணி வேண்டாம், வலிச்சு வேணாம் 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 வேணாம். ஓகேங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டாங்க. கதம்பம், பன்றி இறைச்சி கதம்பம், தேக்கிளையில் சாப்பாடுங்க.
बोला बोला ना उधर सुपर उधर साफ़ मटन साफ़ मटन इलाज़ इन्हें तेज़ के लेना साफ़ डे आवी पर कर के पंड्री ये रिचिक कदम बम और पंगा அருமையான ஒரு காரம் சரியான டேஸ்ட்னா டேஸ்ட் சூப்பர் லெவலில் இருக்குது நம்ம நார்மலாக செஞ்சதை விட இவங்க சூப்பராக பண்ணிடுறாங்க நீங்கள் மேக்கிங்கே வித்தியாசமாக இருக்கு நீங்கள் சமைச்ச விதமும் நல்லா நல்லா இருக்கு டேஸ்ட் செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒரு சிறப்பான விருந்தோம்பல் இவங்க கிட்ட ஒரு அருமையான ஒரு சாமரிசி சாதம் செஞ்சு கொடுத்தாங்க அதோட ஒரு கறி விருந்து எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ கிளம்புற டைம் நாங்கள் நன்றிங்கம்மா வரோங்கம்மா மறுபடியும் திருப்பி வரோங்கம்மா வந்து பார்க்கணும் இப்போ போதமலை பயணத்தை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ மலையிலேருந்து கிளம்புறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்